வணக்கம். நெருப்பு தமிழர் யார் இந்த அன்னபூர்ணி என்று ஒரு காணொலி பதிவு செய்யலாம்னு பார்த்தா பல தடங்கல்கள் வருது. அதனால இணையதளங்களே முடக்கப்படும். என்னன்னு எனக்கு தெரியல. கனடாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட முடக்கப்படுமோ? அந்த அளவிற்கு அன்னபூர்ணியினுடைய சக்தி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. யார் இந்த அன்னபூர்ணி? ஒரு காலகட்டங்களில் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து பல சாமியார்களை நம்ம பார்த்திருக்கோம். யாருமே இன்னைக்கு சாமியார்னு வந்த யாருமே நல்லவனே கிடையாது. எல்லாருமே அயோக்கிய பெயர்தான். அப்படி வந்தவர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது அந்த காலத்தில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரேமானந்தா சுவாமியில இருந்து அன்றைக்கு அந்த காலத்தில இருந்து இன்றைக்கு வந்த சாமியார்கள் இருந்து நித்யானந்த சாமியார்ல இருந்து இன்றைக்கு வந்த பாபா சாமியில இருந்து அதுக்கப்புறம் இப்போ கடந்த வாரங்கள் ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மனைவியோடு ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு பெண்ணிற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக 12வது படித்த ஒரு மாணவிக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து பாலியல் புகார் தொந்தரவு கொடுத்ததாகவும் அந்த பெண்ணை அதாவது பலவந்தப்படுத்தி அந்த பெண்ணை இன்றைக்கு தொடர்ந்து வற்புறுத்தி பல முறை அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணை அந்தரங்கமாக அந்த பெண்ணை காணொலியெல்லாம் எடுத்து தொடர்ந்து பல்வேறு விதமான தொந்தரவுகளை செய்தவர். இதற்கு உறுதுணையாக அவருடைய மனைவியும் இருந்ததாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன. இது கடந்த வார செய்தி. இதையெல்லாம் நம்ம கடந்துதான் போயிருப்போம். கடந்த வாரம் நடந்தது, அதாவது சாமியாராக இருக்கக்கூடிய கணவன் தொடர்ந்து செய்கின்ற பாலியல் தொந்தரவுகளுக்கெல்லாம் மனைவி உடந்தையாக இருந்தார் என்று குறிப்பிட்டு இருவரும் கைது செய்யப்பட்டாங்க. இப்படி சாமியார் நான் தான் சாமியார் என்று குறிப்பிடக்கூடிய அயோக்கியர்கள் எல்லாம் நித்யானந்தா சாமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது 16 இருந்து கிட்டத்தட்ட 22 வயது வரையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை 70% மேற்பட்ட பெண்கள். அதிகமான வயசு பெண்கள் தான் 70-80% வரைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவராகவும் இன்றைக்கு ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் வசதி படைத்தவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்மளுடைய நித்யானந்தா சாமி. அது நம்மளுடைய நித்யானந்தா சாமி தான் சொல்லணும், ஏனென்றால் அப்பப்போ வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போவார். அப்படி இந்த திருவண்ணாமலையில் பிறந்த நித்யானந்தா உட்பட இன்றைக்கு சாமியார்கள் என்று குறிப்பிடக்கூடிய அனைவருமே அயோக்கியர்கள் தான். அதுல விபச்சாரம் என்பது தொடர்ந்து இருக்கு. இப்ப நித்யானந்தா மட்டும் விபச்சாரம் செய்யலையா? நித்யானந்தாவும் மிகப்பெரிய ஒரு விபச்சாரத்தினுடைய அரசன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப விபச்சாரம் செய்யக்கூடிய சாமிகள் எல்லாம் போய் விபச்சார சாமியார் உள்ள கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கு. இதுல ஊடகங்கள் எல்லாம் ஊடகங்கள் இருக்கக்கூடிய நாம எல்லாம் என்ன செய்வோம்னா, நிறைய எல்லாருமே அந்த அன்னபூரணி என்கின்ற இந்த பெண்ணை நம்ம கடுமையாக ஒரு ஒரு கேலி செய்து, மச்சான் நீ கொஞ்சம் பாத்துக்க, மச்சான் நீ கொஞ்சம் பாத்துக்க, மூணு தலைவர்கள் எல்லாரும் செய்தி எழுதிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து மச்சி நான் தான் ஃபர்ஸ்ட், மச்சி நான் தான் ரெண்டாவது எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதை என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே பார்க்கும்போது இதை வந்து ஆனா இதை கலாய்க்க விட்டு செல்ல வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இதை சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு செங்கல்பட்டு என்பது ஒரு சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம உணரல. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு ஊரு தான். நம்ம ஊரு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னரே பிறந்தது நம்மளுடைய சித்தர்கள் என்று குறிப்பிடக்கூடிய செய்தி இருக்கு. பழனியில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை நவபாசன முறையில் வடிவமைத்தது ஒரு சித்தர் தான். அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னரே பிறந்திருக்கிறாங்க என்று குறிப்பிடப்படுது. அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்கின்ற பூமியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண், நம்மளுடைய தமிழர்களினுடைய மண், பண்பாடு, நாகரிகம், வரலாறு, கலாச்சாரத்திற்கு சொந்தக்கார மண்ணாக இருந்து கொண்டிருந்த இந்த மண் இன்றைக்கு எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சிரிக்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். 2014 சொல்வதெல்லாம் உண்மை என்று எழுகின்ற ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பேர், அதாவது ரெண்டு பக்கம், இந்த பக்கத்துல ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கத்துல 2 பேர் கலந்துக்கிறாங்க. ரெண்டு பக்கம் கலந்து கொள்ளும் போது ஒரு அம்மா அங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை என்று ஒரு அம்மா பஞ்சாயத்து பண்றாங்க. அப்படி ஒரு அம்மா பஞ்சாயத்து பண்ணும்போது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பக்கத்துல ஒரு பெண்ணும் அவருடைய தாயாரும், இந்த பக்கத்துல ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மணியும், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்மணி யார் என்றால் உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு இன்னைக்குதான் பெரிதாக பேசப்படுது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் என்பவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கதறாங்க. அவங்க கதறுகின்ற ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்னங்க பிரச்சனை என்று பார்த்தா,
என் புருஷனை அந்த கொம்பல கூட்டிக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கறதான் அங்க உள்ள பிரச்சனை. என் புருஷனை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பொம்பளை கூட்டிக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கறதான் பிரச்சனை. அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ற அம்மா நல்லாதான் கேள்வி கேட்டாங்க, உனக்கெல்லாம் இது நியாயமா இருக்கா, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்பும் போது இந்த பக்கத்துல அதாவது அந்த என்னுடைய கணவர் அரசரை எனக்கு மீட்டுக் கொடுங்க என்று சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதாவது தானாகவே இந்த சொல்வதெல்லாம் உண்மைக்கு தானாகவே அலைபேசியில் அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு பேரும் வேற யாரும் இல்ல, அதாவது இன்றைக்கு பூரணி அன்னபூரணியார் அன்னபூரணி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவும் அவரினுடைய கள்ளப்புருஷனும். யார் இந்த கள்ளப்புருஷன்? இந்த பக்கத்துல உண்மையாகவே திருமணம் செய்து ஒரு 15 ஆண்டுகளாகியும் இரு குழந்தைகளை பெற்றெடுத்த தாய். இந்த தாயினுடைய இந்த பக்கத்துல அந்த அம்மா தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கத்துல இவரை கூட்டிக்கிட்டு ஓடுன இந்த அன்னபூரணி உட்கார்ந்துருக்கிறாங்க. யாரை கூட்டிட்டு ஓடுனவங்க? இந்த அரசு என்கின்ற அந்த அவர் அரசை. அரசு வந்து இந்த அம்மா ஒரு 15 வருடமாக திருமணம் செய்து இந்த அம்மாவினுடைய கணவர். ஆனால் அந்த அம்மாவினுடைய கணவனை இந்த அம்மா அன்னபூரணியமா வச்சுக்கிடுச்சு. அதை வச்சுக்கிடும் போது இந்த அம்மா வந்து ஒரு பதில் சொன்னாங்க. சொல்வதெல்லாம் உண்மையில அந்த அம்மா ஒரு அருமையா கேள்வியை கேட்டான், இது உனக்கு நியாயமா, நீ செய்யறது அநியாயமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த பெண் கிட்ட வந்து இந்த அம்மா நாட்டாமையா இருக்கக்கூடிய இந்த அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த அம்மா கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது, எனது கணவர் எனக்கு வேண்டும், எனது கணவரை நான் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த அம்மா இந்த பக்கத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இந்த பக்கத்துல கேள்வியை கேட்கும் போது இந்த பக்கத்துல அன்னபூரணி சொல்றாங்க, நான் வாழ்ந்தா இவரு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விவாகரத்தும் செய்யல, விவாகரத்தும் செய்யாம இன்றைக்கு வந்து இவர் வந்து கூத்தியாலா அரசு என்கின்ற அரசு என்பவர் கூத்தியாலா இந்த பூரணியை வச்சுக்கிட்டார். இந்த பூரணியமாவை கூத்தியாலா வச்சுக்கிட்டார். கூத்தியாலா வச்சுக்கும் போது கூத்தியாலா வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த அம்மா ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. அந்த அம்மாவுடைய உண்மையான அதாவது அந்த அரசு என்பவருடைய உண்மையான மனைவி அந்த அம்மா ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. 15 ஆண்டுகளாக திருமணம் செய்து 15 ஆண்டுகளாகி 2 குழந்தைகள் இருக்கின்றன, இவ்வாறு இருக்கக்கூடிய 2 குழந்தைகளையும் கூட பொருட்படுத்தாமல் என்னோடு வாழ்ந்த வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாமல் என்னை விட்டுட்டு இவர் போயிட்டாரு. அதே போல இன்றைக்கு இறந்து வந்த இந்த பெண்ணை நிச்சயமாக இவர் விட்டுவிட்டு என்னோடு திரும்பி வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கு என்று அந்த அம்மா குறிப்பிட்டிருந்தார். யாரு? இந்த அரசு அவர்களுடைய மனைவி. 15 வருஷமா வாழ்ந்த இன்றைய வரும்போது இடையில வந்த இந்த அண்ணா இந்த பொம்பளையா விடமாட்டாரு, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு இவர் மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது இதில் வந்து ஒரே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், 15 ஆண்டுகளாக என் கூட வாழ்ந்தவன் என்னை விட்டுட்டு போன பிறகு இன்னைக்கு உன்னை விட்டுட்டு மீண்டும் என்கிட்ட வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு அன்றைய காலகட்டங்களில் அந்த அம்மா எழுப்பியிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு இந்த பூரணி என்பவர் வந்து இடையில அதன் பிறகு அவரோடு வாழ்ந்தது அதாவது முழுங்கோல் அதாவது சட்டப்படி விவாகரத்து பெறல, விவாகரத்து பெறாமல் சட்டப்படி விவாகரத்தே இல்லாம இவங்க வந்து நீண்ட ஆண்டுகளாக அந்த அம்மாவோடு இவர் வாழ்ந்துட்டார். பூரணியவர்களோடு நீண்ட காலமாக ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது குறைவான ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கலாம். அதன் பிறகு அரசு என்பவர் இறந்து விட்டார். அரசு இறந்து போயிட்டாரு. திடீரென ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள திடீரென இங்க சொல்லக்கூடிய அன்னபூரணி என்பவர் திடீரென ஒரு சாமியாரா மாறிட்டாங்க. எப்படி ஒரு சாமியாரா மாறினாங்க? அதுக்கப்புறம் இன்னைக்கு செங்கல்பட்டு பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது ஆதிபராசக்தி அன்னையே ஆதிபராசக்தியே என்றெல்லாம் இவர்களுடைய பெயரை சொல்லி குறிப்பிடப்படுது. இது மிகப்பெரிய ஒரு சீரழிந்து விட்டதா செங்கல்பட்டு என்று நினைக்கின்ற போது மனம் மிகுந்த வேதனையை அடைகின்றது. இன்றைக்கு அதாவது எந்த ஒரு சாமியாருமே இன்றைக்கு சாமியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலங்களில் துறவிகளாக இருந்தவர்கள் அன்றைக்கு அவர்கள்தான் அதாவது அன்றைக்கு அனைத்தையும் துறந்து இந்த மண்ணில் ஏதாவது சாதிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது புதிய அறிவுரைகளை ஊட்ட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அன்றைக்கு துறவிகளாக இருந்தவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைய கால அதாவது நான் சொல்லுகின்ற விடயங்கள்ல அதாவது சாமியார்கள் என்பவர்கள் சாமியெல்லாம் என்பவர்கள் யா அதாவது நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்களை தான் நம்ம சாமியாக கும்பிடுறோம். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்யறவன் அதாவது விபச்சாரி செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம்
இன்றைக்கு நாங்கள் தான் சாமியாரு என்று குறிப்பிடுவதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. இந்த அம்மா அதாவது அந்த அன்றைய காலங்களில் இருக்கக்கூடிய சாமியார்கள் திருவோரை கையில் ஏந்தி கொண்டு தெருத்தெருவாக வீடுகளில் கிடைக்கக்கூடிய சாப்பாடுகளை வாங்கி கொண்டும் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதை வந்து நான் உண்மையிலேயே இன்றைக்கு சொல்லும் போது மனம் மிகுந்த வேதனையோட தான் சொல்றேன். அப்படிப்பட்டு வாழ்ந்து நிறைய அர்ப்பணிப்புகளை தந்தவர்கள் தான் அன்றைய துறவிகளாக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு இதை பார்க்கும்போது ஹோண்டாக சிகப்பு கலர் வாகனத்தில் ஒரு காரில் இறங்கி வருது. காரில் இறங்கி வரும்போது ஐப்ரோ எல்லாம் த்ரெட்டனிங் எல்லாம் நீ அருமையா பண்ணி, அதற்கப்புறம் ஃபேஷியல் பண்ணி, பல 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 பலன்னு பவுடர்லாம் அடிச்சு, லிப்ஸ்டிக் வந்து நல்லா அதாவது இந்த கோவாப்பழ கலர் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி கையை காட்டிக்கிட்டு வருது. இப்படி கையை காட்டிக்கிட்டு வரும்போது இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது புரியல. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதாவது திரைப்படங்கள் ஒரு நகைச்சுவை எல்லாம் இருக்கு. இப்படி காட்டினா விஜய் படத்துல ஏதோ பகவதிங்கிற படம் நினைக்கிறேன், இப்படி காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா, பொத்துன்னு அர்த்தம். இப்படி காட்டினா பொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது அந்த பொத்தா இல்ல வேற எந்த பொத்துன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு இந்த அம்மா சொல்லக்கூடிய இந்த அம்மா வந்து இன்றைக்கு நல்ல ஒரு கவர்ச்சிகரமா மேக்கப் பண்ணி கவர்ச்சிகரமான ஒரு புடவை அணிந்து கொண்டு வந்து உட்காந்து இதற்கப்புறம் இப்படி கையை காட்டுது, இப்படி கையை காட்டுற உடனே எல்லாமே சரியாயிரும் என்று நினைத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களும் நம்புறாங்க. ஆனா இதுல ஒரு சில நாடகங்கள் இருப்பதாக நான் உணர்றேன். என்னவென்றால் இந்த அம்மா உட்காரும் போது இன்றைக்கு ஒரு அதாவது ஒரு 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 பெண் வந்து ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப ஒரு ஆவேசமா கத்தி, ரொம்ப ஆவேசமாக கத்தி கதறி என்னை காப்பாற்று காப்பாற்று என்று கத்துறாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு ஏதோ ஒரு கோட்டை ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நம்மால ஒரு ஆண்மகன் ஒரு ஆளு வேகமா வந்து அவரும் துள்ளி குதிச்சு கத்துவாரு, அந்த அளவுக்கு ஒரு கோட்டை ஊத்திட்டா போதும் வேலை முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் எல்லாம் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா இவரை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அது நிதர்சனமான உண்மைதான். ஆனா நம்பக்கூடிய மக்கள் தங்களை தாங்கள் அதாவது நம்பக்கூடிய மக்கள் வந்து உண்மையிலேயே சீரழிந்து போயிட்டாங்க அப்படிங்கறது தான் உண்மை. செங்கல்பட்டு சீரழிந்து சிதைந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் விபச்சாரர்கள் உட்பட சாமியார் என்று குறிப்பிடுவது இந்த மண்ணில் மிகப்பெரிய மண்ணினுடைய புனிதத்தை கேவலப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்க்கும்போது பொம்பளை ஊரா இன்னைக்கு பாதியை காட்டிக்கிட்டு இன்றைக்கு டிக்டாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா தொடர்ந்து எவ்வளவோ பெண்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த நாட்டில் புரட்சிக்காக போராடிய பெண்களை போல அவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உல்லாசமான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை. டிக்டாக்ங்கிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் ஒரு பெண்ணினுடைய மார்பகம் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுது என்று நாம் பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய மார்பகம் என்பது முதலில் அவள் அடுத்த அதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதி படைத்தவளாகவும் அந்த அடுத்து வருகின்ற ஒரு தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு முதன்மை படைத்தவளாகவும் ஒரு பெண்மணி திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த மார்பகம் என்பது தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மைதான். ஆனா இந்த மார்பகங்களை வந்து எந்த அளவிற்கெல்லாம் முழுமையாக காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு காட்டுகின்ற விபச்சார ஊடகங்களாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தொடர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது தான். இன்னைக்கு ஊடகங்கள் என்று வருகின்ற போது ஒரு அறைக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கப்பட வேண்டும் என்றைக்கு எதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில எல்லாம் விளக்கு அணைக்கிறோம் அப்படின்னா விளக்கு அணைக்கும் போது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்தரங்கங்கள் இன்றைக்கு அதாவது வெளிச்சமாக எங்கும் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த விளக்கு அணைக்கும். ஆனா இன்றைக்கு பார்க்கும் போது ஒரு கணவனுடைய மனைவிக்குள் அறைக்குள் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்கள் மிகவும் கேவலமான ஒரு ஊடகங்களாக மாறிவிட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய விடயங்கள்ல விபச்சாரம் என்பது இன்றைக்கு வெளிப்படையாகவே காட்சியளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. திரைப்படங்கள்ல விபச்சாரம் தெளிவாக இருக்கு. ஒவ்வொரு திரைப்பட துறையிலும் இருக்கக்கூடிய கதாநாயகிகளுக்கு 5 புருஷன், 50 புருஷன், 20 புருஷன், 25 புருஷன், 45 புருஷன் இல்ல 45 வெப்பாட்டு இப்படி எல்லாம் நிறைய தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த கலாச்சாரங்கள் என்பது முழுவதுமாக மாற்றமடைந்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் தவறான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்க பார்க்கும்போது சிவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு ஒரு விபச்சாரி வந்து சாமியார்னு சொன்னாலும் அதையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு மக்களாக தமிழர்கள் இருந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன்.
தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய சிந்தனைகளை பார்க்கும் போது கேவலமான ஒரு ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வெளிநாடுகளில் கூட பல கல்யாணம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் பல கல்யாணம் செய்யக்கூடியவர்கள் கூட தனது மனைவியினரோ அல்லது கணவருடனோ இவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் மற்றவர்களை திருமணம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மற்றவர்களை திருமணம் செய்கின்ற போது அவர்களுக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறாங்க. முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது, முரண்பாடு ஏற்படுகின்ற முன்பு வரையில் தன்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ அவர்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முரண்பாடுகள் ஏற்பட்ட போதிலும் அவங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்றாங்க அல்லது இன்னொருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும் போது கூட அங்கு கூட உண்மையாக நேர்மையாக வாழ்றாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது அவ்வாறு இல்லை. ஒரு பொண்டாட்டியோ 15-20 ஒப்பாட்டியும் இருந்தால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மகங்கள் என்பது இன்றைக்கு நடைமுறையுடைய சாத்தியமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயமாக இருக்கு. டிக்டாக் என்று வருகின்ற போது அதுல எல்லாம் எவ்வளவு வேணாலும் காட்டலாம். ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, அப்படி கேட்கும் போது ஏமா நீ இவ்வளவு கவர்ச்சியா நடிக்கிற அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கு நான் காட்டுறேன், நான் அப்படித்தான் காட்டுவேன், பாக்குறவங்க பாருங்க பாக்காதவங்க போங்க அப்படின்னு சொல்லுது. அதற்கப்புறம் உன்னுடைய கொள்கைதான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது நான் லேசா சேலையை கட்டி இடுப்பை மட்டும் காட்டினேன். அப்படி காட்டும் போது அந்த இடுப்பை மட்டும் பார்த்துட்டு நிறைய லைக்ஸ் வந்துச்சு, நிறைய ஷேர் பண்ணாங்க, அதனால நான் மொத்தமா காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஒரு பெண் இன்றைக்கு வந்து திறந்த வழியில ஒரு ஊடகங்கள் பொதுவாக சொல்லுது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் காட்டுவேன், பாக்குறவ பாரு பாக்காதவப்போ அப்படின்னு ஒரு பெண்மணி இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு பெண் சொல்லுது. அந்த பெண்ணையும் திருமணம் ஒருவன் செய்து கொள்கின்றான் என்றால் அவனை விட தியாகி இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக திறந்த வழி இந்த ஊடகங்களை பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேரம் பேசிக்கிறாங்க. ஏ என்னடி வர்றியாடி 5 லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஒரு நாளைக்கு படுத்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஊடகங்கள்லாம் பெருசுபடுத்தி அதையெல்லாம் வேற எங்கிட்ட போய் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் வேற பதிவு செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலைகளுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக கருதுகின்றேன். ஆகவே இன்றைக்கு இந்த அன்னபுரணி என்கின்ற இந்த விபச்சார பெண்கள் எல்லாமே என்னடா விபச்சாரி அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே ஒரு பெண்ணினுடைய கணவனை அதாவது முழுமையாக ஒரு விவாகரத்து கூட பெறாமல் அந்த அவருடைய புருஷனை வைத்துக் கொள்வதில் என்னங்க சொல்றது? திரைப்படத்துறையில தான் இன்னைக்கு எத்தனை கல்யாணம் பண்ணாலும் எத்தனை பேர் வச்சிருந்தாலும் விபச்சாரிங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டான். இதே போல ஒரு கிராமத்தில் ஒரு பெண் ஒரு ரெண்டு பேரை வச்சிருந்தா என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், அவ அவளை வச்சிருக்கிறான்னு சொல்லுவான், அவள் ஒரு அப்படிப்பட்டவன் சொல்லுவான், அவள் ஒரு ஊர் மேஞ்சவன் சொல்லுவான், இப்படி எல்லாம் சொல்லுகின்றான். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு உயர்ந்தத்துக்கு வருகின்ற போது அவர்களை மட்டும் எந்த விமர்சனங்களும் செய்யக்கூடாது, அவர்கள் எல்லாம் சாமின்னு சொன்னா அப்ப சாமி என்ன சொல்றது அப்படிங்கறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. ஆகவே இன்றைக்கு விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நீங்க இந்த கடந்த இதில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாமியார்கள் பிரேமானந்தா சாமியில இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபா சாமியில இருந்து போன வாரம் கடந்த வாரத்தில் இருந்த சாமியார் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கு விபச்சாரத்தில் மிகப்பெரிய அதாவது இன்றைக்கு பெண்களை இன்றைக்கு அதாவது விபச்சாரம் என்பது கூட தொடர்ந்து அனுமதி பெற்று நடத்தப்படுகின்ற ஒரு விடயம்தான் விபச்சாரம். ஆனால் அந்த விபச்சாரம் என்பது உலகம் முழுவதும் அனுமதி பெற்று நடத்தப்படுகின்றது, அனுமதி இல்லாமலும் நடத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திறந்த வழியில விபச்சாரம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இன்றைக்கு சினிமா கலாச்சாரம் இருக்கு. அதன் பிறகு இது போன்ற சாமியார்களுடைய கலாச்சாரம் இருக்கு. இந்த பூரணி என்கின்ற இந்த பெண் வந்து அதாவது இன்றைக்கு எல்லாம் ஃபேஷியல் பண்ணி மேக்கப் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு இன்னைக்கு வந்து பட்டுப்புடவை கட்டி ஹீரோ ஹோண்டா கார்ல வந்து இறங்கி இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் எல்லாம் இந்த உலகத்துல எங்கேயுமே யாருமே பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு அவ்வளவு கேவலமான ஒரு நிலையாக இருக்கு. சமூக வலைதளங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்த கூடாது என்பதற்கு இன்றைக்கு முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருப்பது தமிழகம் தான். அதனால தயவு செய்து ஒரு வீடியோல வந்து தவறான கருத்துக்களை பதிவு செய்துட்டான் என்று குறிப்பிட்டு இன்றைக்கு அவனை எல்லாம் கைது பண்ணக்கூடிய கைது செய்யக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இன்றைக்கு ஊடகங்களினுடைய வாயிலாக எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எவ்வளவு வேணாலும் படிப்பேன், ஒரு ராத்திரி படுக்கிறதுக்கு எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய பெண்கள் கைது செய்யப்படுவதும் இல்ல. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளினுடைய எதிர்காலத்தை கெடுக்கின்ற இது போன்ற பெண்கள் எல்லாம் எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் காட்டலாம். இந்த பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சமூகத்தை சீரழிக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீரழிக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் இந்த அரசு கண்டிப்பதும் இல்லை, கைது செய்வதும் இல்லை. ஒரு பெண்ணை கைது செய்து விட்டால் முற்றிலுமாக இந்த
முற்றிலுமாக இங்கே அனைத்து பெண்களும் அடங்கிடுவாங்க. அதே போல ஒரு பெண்ணுக்கு எச்சரிக்கை விடுத்து இது போன்ற விடயங்களை செய்யக்கூடாது என்கின்ற என்பதற்கு ஏன் இந்த அரசு எந்த நடவடிக்கை இருக்கல, காவல்துறை என்ன செய்து, நீதித்துறை என்ன செய்து, இதையெல்லாம் கேள்வியை கேட்பதற்கு இங்கே ஆட்கள் கிடையாது. ஆனா எவனோ ஒருத்த ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யும் போது ஒரு சில முன்பின் வார்த்தைகளை சொல்லிட்டா ஒரு யூடியூபரை பிடிச்சி உடனடியா உள்ள வச்சு அவரை வச்சு எவ்வளவு எத்தனை முறை வேண்டுமானாலும் கைது செய்ய வேண்டியது. இவ்வாரத்திற்கு சாட்டர் திரைமுகன் என்கின்ற ஒருவரை இரண்டு மூன்று முறை கைது பண்ணிட்டாங்க. ஏன் கைது பண்றீங்க என்று கேட்டபோது இவர் வந்து சமூகத்தில் இன்றைக்கு இல்லாத கருத்துக்களை சொல்லி சமூகத்தில் பிளவு ஏற்படுத்துகின்றார், வன்முறையை தூண்டுகின்றார் என்று குறிப்பிட்டாங்க. வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் வாழையில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் வன்முறைகளை தூண்டுகின்றது என்றால் இது போன்ற பெண்கள் இன்றைக்கு டிக்டாக் போன்ற டிக்டாக்ல எல்லாம் எத்தனையோ பெண்கள் டிக்டாக் தடை செய்யப்பட்டு விட்டாலும் இப்ப என்ன புதுசா ஏதோ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லி எதிரிகள் இன்றைக்கு எல்லா விதமான அந்த ஆபாச படங்களை எல்லாம் பதிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த காவல்துறை என்ன செய்தி, நீதித்துறை என்ன செய்தி, இந்த அரசு என்ன செய்தி, தொடர்ந்து இது போல பெண்களுக்கு என்று இன்றைக்கு பெண்களுக்கு விடுதலை இல்லைங்க, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்கிறான், பொம்பளைங்களா சுதந்திரமா இன்றைக்கு அம்பலமாக இன்றைக்கு ஆடுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஊடகங்கள் இருப்பதை ஏன் இந்த அரசு கண்டிப்பதில்லை, காவல்துறை கண்டிப்பதில்லை, நீதித்துறை கண்டிப்பதில்லை. அதனால் ஆகவே இது போன்ற இந்த போலி சாமான்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையிலேயே சொல்ற விளக்கமாக்க சாணியில முக்கி எல்லாரையும் துரத்தி துரத்தி அடிச்சா கூட திருந்த மாட்டாங்க போல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே தோணுது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த பொம்பளைகளுடைய ஒரு கடந்த சில ஆண்டுகளினுடைய இந்த பொம்பளை யார் என்று பார்க்கப்படுகின்ற போது ஒருவருடைய கணவனை கூட்டிக் கொண்டு கூத்தியாவாக ஒரு கணவனுக்கு இருந்துவிட்டு ஒரு ஆண்மகனை வைத்துக் கொண்டு கூத்தியாவாக இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கு ஆதிபராசக்தி என்றும் ஆத்தா என்று அழைப்பதும் இன்றைக்கு வந்து அடுத்து வருகின்ற இந்த அம்மாதான் என்னமோ வருகின்ற தலைமுறையினுடைய ஆதிபராசக்தி என்றும் குறிப்பிடுவதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்துகின்றது. இன்றைக்கு மேல்மருவத்தூர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆதிபராசக்தி என்கின்ற ஒரு தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருப்பது, ஒரு கோயில் அமைந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒன்று. ஆனால் தன்னை பேச வேண்டும் என்பதற்காக த்ரெட்னிங் எல்லாம் பண்ணி அதை பண்ணி மேக்கப் பண்ணி இதெல்லாம் செய்து இன்னைக்கு வந்து அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் டைட்டா சட்டை போட்டுக்கிட்டு கவர்ச்சிகரமா சேலையை கட்டிக்கிட்டு இதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்துகின்றது. தயவு செய்து செங்கல்பட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இனிவரும் காலங்களிலும் சீரழிய வேண்டாம். உங்களை அன்போடு எச்சரிக்கின்றேன், தயவு செய்து மக்களை தெரிந்துங்க, முட்டாளர்களாக நீங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் என்பது எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக உலகத்தில் இது போன்ற நிலைமை இருக்கின்ற போது மனம் மிகுந்த வேதனை ஏற்படுத்துகின்றது. இந்த பூரணி என்கின்ற இந்த விபச்சாரி சாமியை தயவு செய்து உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அம்மா தவறுகள் எல்லாம் செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளும் செய்த பின் ஊடகங்கள் எல்லாம் போய் கண்டுபிடிச்சு காவல்துறை கண்டுபிடிச்சு அதன் பிறகு இன்றைக்கு பலரினுடைய வாழ்க்கையும் சீரழித்து விட்டு அதன் பிறகு கண்டுபிடித்து அதன் பிறகு சிறையில் அடைப்பதை விட முன்னம் அதாவது வருமுன் காப்போம் என்று மக்களினுடைய நலனை கருதி உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து இனிவரும் காலங்களில் பெண்கள் சுதந்திரம் என்கின்ற ஒரு பெயரில் ஆபாசமாக சமூக வலைதளங்களில் நடனமாடுவது, டிக்டாக் இன்ஸ்டாகிராம் கண்ட நிகழ்வுகளில் பங்கெடுப்பது, இது போன்ற பெண்களை எல்லாம் கைது செய்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அரசு காவல்துறை நீதித்துறைகளை அன்போடு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.